வெல்கம் டு பென்ட்ரை ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி மென்டல் அபிலிட்டி ஆப்டிடியூடில் டைம் அண்ட் ஒர்க் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரியா, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா 2017 2020 வரைக்கும் 105 கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த டைம் அண்ட் ஒர்க்கில். அது 2017 எவ்வளோ இருக்குது, 2018 19 20 எவ்வளோ இருக்குன்றதை நான் கீழே டேபிளில் காமிச்சிருக்கேன். நீங்கள் பேஜ் நம்பர் 2ல நான் பேஜ் நம்பர்ஸ் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த இயர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸில் நியூ புக்கில் இருக்கிற டைம் அண்ட் ஒர்க்கு சம்மந்தமாக எக்ஸாம்பிள்ஸு, புக் பேக்ஸு, குவஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு அடுத்தது இந்த டாக்குமெண்ட்டை கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. டைம் அண்ட் ஒர்க்கு வேறு எந்த மெட்டீரியலும் நீங்கள் ரெஃபர் பண்ண தேவையில்லை. சரியா, அதான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் மெட்டீரியலை கரெக்டாக செலக்ட் பண்ணணும், அதை சீக்கிரமாக முடிக்கும் பார்க்குற மாதிரி இருக்கணும் அது. சரி, அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பெஸ்ட்டு, அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா அந்த 2019-20 வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து வந்த கொஸ்டின் நான் எக்ஸாம் வைஸ் கொடுத்துருக்கேன். அது மினிமம் மேக்ஸிமம் 2 வரைக்கும் போவாங்க, அதை தாண்டி எந்த கொஸ்டினும் வந்ததாக இது வரைக்கும் ரெக்கார்டு இல்லை. சரியா, இப்போ ரீசெண்டாக சிலபஸ் சேஞ்ச் பண்ண பிறகு நடந்த 2 எக்ஸாம்லேயுமே கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் இருக்குது. சரியா, நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்கள். So we can expect 2 questions from time and work. இப்போ சால்வ் பண்ணலாமா? நான் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலங்க, சில இது மட்டும் தான் சால்வ் பண்ணுவேன். சரியா, இது ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகுது. ஸோ எல்லாமே பார்த்த உடனே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். சில இது மட்டும் பண்ணுறேன் நான். டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்முலானா இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், 2 கொஸ்டின் சொன்னா இல்லையா, அதில் 1 கொஸ்டின் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் முக்கால்வாசி வரும். 90% தான் வரும் இந்த கேஸில். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. எது எது வேணுமோ அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த கேஸில் எல்லாமே தேவைன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வேறு எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன், அதில் நீங்கள் பாருங்கள். இதே ஃபார்முலா தான் இந்த சில நேரத்தில் ஹெச்சு டிடபிள்யூ இதெல்லாம் காணாமல் போய் ஆன்சர் வரும். இந்த கேஸில் பார்ப்போம். 9 ஸ்பைடர்ஸ் மேக் 9 வெப்ஸ் இன் 9 டேஸ், தென் 1 ஸ்பைடர் வில் மேக் 1 வெப் இன் ஹவு மெனி டேஸ். ஸோ உங்கள் எம் வந்து ஸ்பைடரு, வெப்பு வந்து என்னது ஒர்க்கு, ஒர்க்கு இல்லையா? அந்த வெப்புனா என்ன, அந்த வலை தானே, அது ஒரு ஒர்க்கு தானே. சரி, 9 வந்து டேஸ் இந்த இடத்துல அவர் தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு மற்றலாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா D2 தான் நமக்கு தேவை. வி வில் கெட் D2 ஈஸிலி. நீங்கள் வந்து அதான் நான் சொன்னேன்ல, இந்த கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் வருதுன்னா அதில் 1 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே இந்த ப்ரீவியஸ் இயர் இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். இந்த மாடல் இந்த ஃபார்முலாவை வச்சு எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே ஃபார்முலா தான், பட் மோன இதில் W1 தேவைப்பட்டுச்சு, இந்த H1 தேவையில்லை இல்லையா. இந்த இடத்துல பாருங்கள், 72 மென் கேன் டூ இன் 52 டேஸ், ஹவு மெனி டேஸ், 13 மென் கேன் டூ. ஸோ இந்த இடத்துல W நமக்கு தேவையில்லை, H1 நமக்கு தேவையில்லை. W உங்களுக்கு வேணும்னா 1 வச்சுக்கோங்க. சரியா, பட் இந்த கேஸில் தேவையில்லை. ஸோ இந்த ஃபார்முலா இப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே கொடுத்துருக்காங்க, D2 தான் நமக்கு தெரியணும், ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான். அதனால தான் நான் சொன்னேன், என்ன சொன்னேன், இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்களா, குரூப் 2 எக்ஸாமில் குவஷன் இருக்குல்ல, அந்த குவஷன் பாருங்கள், அதே ஃபார்முலா.
ग्रूप फोर क्वेश्चन अद फॉर्मूला फॉर्मूला से इतना पांग 14 इत व कंपोज 70 पेजस् इन 5 हवर्स 100 पेजस् 10 हवर्स वि नो नीड डी वि नीड ओनली M1H1W1 M2S2W2 ஃபார்முலாவே தேவையில்லை, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த இதை நீங்கள் எடுத்து எழுதிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இது போன வருஷம் குரூப் ஒன்ல வந்த கொஸ்டினுங்க சரியா. இதில் கடைசியில் ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி கொஸ்டினே வராமல் ஆன்சரே வராமல் திரும்பி வந்துட்டாங்க. எ ட்ரூப் ஆஸ் ப்ரொவிஷன் ஃபார் 276 சோல்ஜர்ஸ் ஃபார் 20 டேஸ் சரியா. ஹவு மெனி சோல்ஜர்ஸ் லீவ் த ட்ரூப் ஸோ தட் த ப்ரொவிஷன்ஸ் மே லாஸ்ட் ஃபார் 46. ஸோ இந்த செகண்ட் இதை வந்து நீங்கள் இப்படி எழுதணும் சரியா. ஸோ வி நீட் திஸ் எக்ஸ், இதை மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கோங்க, இது எக்ஸ் சரி. அது கேப்ஸில் போட்டிருக்கிறதுனால அப்படி வருது, நீங்கள் ஸ்மால்லே எழுதுங்க. இட்ஸ் லைக் எக்ஸ் அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா ஒன்றும் கிடையாது, ஆன்சர் வந்துடும் 156 சொல்லிட்டு. நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் நான் ஆரம்பத்தில் சொல்ல மாதிரியாங்க, இது டைம் அண்ட் ஒர்க் மட்டும் இல்லை, இந்த பைப்ஸ் சம்மந்தமாக இருக்கிற கொஸினும் இதில் நான் கொண்டு வந்துடும். இந்த டேங்க்கு டேப்பு ஃபில் பண்ணுறது அது எல்லாத்தையும் அதே தான், அதே ஃபார்முலா அதே டெக்னிக் தான். ஒன்று ஆடிங், இன்னொன்று எம்டி. எம்டினா மைனஸ். இந்த கேஸில் பாருங்கள், 2 டேப்ஸ் கேன் ஃபில் ஏ டேங்க் இன் 30 minutes அண்ட் 40 minutes ரெஸ்பெக்டிவ்லி, அனதர் டேப் கேன் எம்டி 24 minutes. எம்டினா என்ன? மைனஸ். ரெண்டு டேங்க்கும் ஃபில் பண்ணுதுன்னா இட்ஸ் ப்ளஸ். சிம்பிள் லாஜிக் தான், அதை அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும்.
சரிங்க, நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். இந்த லெஃப்ட்டு ஜாயிண்டு அதெல்லாம் இதில் இருக்கும். சரியா, நான் சால்வ் பண்ணல, நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. சரியாங்க, இந்த 105 க்வெஸ்சன்ஸ் எப்போ கோத்ரூ பண்ணுறீங்க? அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் புக் பேக் க்வெஸ்சன்ஸை கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரீங்க. சரியா, ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு இதோட முடிஞ்சிடும். இதை தவிர்த்து எந்த மெட்டீரியல் நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஸ்டாண்டர்ட் புக்ஸு, கைடு கீடு அப்படிலாம் பார்க்காதீங்க. நீங்கள் வாழ்ந்து பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அவங்க புதுசு புதுசாக எக்ஸாம்பிள்ஸு எதையாவது கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டைம் அண்ட் டிஎன்பிஎஸ்சி மென்டல் அபிலிட்டி மேக்ஸ் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 25 க்வெஸ்சனில் 20 க்வெஸ்சன் ஈஸியாக தான் இருக்கும், 5 க்வெஸ்சன் கடினமாக தான் இருக்கும். அந்த 5 க்வெஸ்சனை விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. அது நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொன்ன மாதிரி அது எப்படியாவது 1-2 ஸ்மார்ட் கெஸ்ஸிங் எப்படியாவது வந்துடும். சரியா, இப்போ ஸோ 20 மட்டும் படிச்சுருந்து வந்தால் போதும். சரியாங்க, இதே மாதிரி நான் மற்ற எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ஏரியா அண்ட் வால்யூம், சிம்பிளிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் நான் சால்வ் பண்ணி போடுறேன். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.